நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் அரிசி மாவு மட்டும் போதும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து இடியாப்பம் புட்டுக்காக அரைச்சி வச்ச மாவு தான், அதில் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குல்ல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழுக்கட்டை அச்சு இருக்குது பார்த்திங்களா, அது வச்சு தான் நான் பண்ணினேன். அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி உடையாமல் அச்சு பிசுகாமல் சூப்பரான பர்ஃபெக்டான கொழுக்கட்டை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸு வந்து நான் இடையில ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. இந்த கொழுக்கட்டை ரெசிபி நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதுதான் நான் சொன்னேன் கொழுக்கட்டை அச்சு. இந்த மாதிரி இது கடைகளில் நிறைய கிடைக்குது, இது மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி பச்சரிசி மாவு நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு, புட்டு இடியாப்பத்துக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்னதாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். சூடாகவே ஊற்றிக்கோங்க, தண்ணி ஆற வச்சு ஊற்றாதீங்க. நம்ம வந்து சுட சுட தான் அந்த மாவை வந்து ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு மாவு பிசையும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். தண்ணி அதிகமாக சேர்ந்துட்டா நம்மளோட கொழுக்கட்டை வந்து சரியான ஒரு பதத்துக்கு வரவே வராது, ஒரு மாதிரி கொழக்கொழன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே கொழுக்கட்டைக்கு வந்து தண்ணி ஊற்றி மாவு பிசையும் போது கரெக்டான ஒரு பதத்தில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி பிசைனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் அதோட பதம் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், நீங்கள் வந்து கை வச்சு அதுக்கப்புறம் பிசைய ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக பிசைஞ்சிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிருக்கேன், ஆயில் தடவிட்டு மேலே சும்மா இந்த மாதிரி தடவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுருங்க, ஏன்னா பச்சரிசி மாவு அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து காஞ்சு போயிடும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூரணம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். வெறும் வெள்ளமும் தேங்காயும் வச்சு தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த இதில் சேர்த்துக்கோங்க. அந்த கடாயில் சேர்த்துட்டு அந்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு இந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரையட்டும். பாகு மாதிரிலாம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கரைஞ்சி வந்தால் போதும். இது கரைக்கிறது எதுக்கு, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சு காய்ச்சிரும் அப்படின்னா வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு மண் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வெள்ளத்தை அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு அதை வந்து ஒரு ஃபில்ட்ரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததுக்கு பிறகு திருப்பி வந்து நம்ம பாகு காய்ச்சி பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ நான் அதே கடாயை வந்து கழுவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நம்ம வடிகட்டி வச்ச வெள்ள சிரப்பு இருக்குல்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான், தேங்காய் வந்து நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸாக தான் கட் பண்ணி சேர்ப்பீங்க அப்படின்னாலும் ஓகே தான், இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு இதை கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காயை அந்த மாதிரி நசுக்கி சேர்த்துருக்கேன்.
உங்களுக்கு வந்து திக்காக இருக்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இந்த பூர்ணம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அது ஏன் அப்படின்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அச்சு இருக்கு இல்லையா, இந்த அச்சு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. மெயினான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அவசரத்துக்கு அப்படியே வச்சுருவீங்க, ஆனால் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு வச்சிங்க அப்படின்னா தான் அந்த அச்சு வந்து கரெக்டான ஒரு இதுக்கு வரும். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம மாவு வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு அந்த விரலை வச்சு உள்ள நடுவில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடணும். ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட உள்ளே வந்து கேப் எதுவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்காக மாவு நிறைய வச்சிட்டிங்க அப்படின்னா கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ லேசாக எண்ணெய் தொட்டு தொட்டு நீங்கள் ஏன்னா கையில் வச்சுட்டு நம்ம கை எடுக்கும்போது பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். கையில் கொஞ்சமாக ஆயில் நீங்கள் தொட்டு தொட்டு இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மாவும் வந்து ஒட்டாது, கரெக்டான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். நல்லா அந்த பக்கம் ஓரங்கள் எல்லாமே வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பூர்ணத்தை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். நான் ஏன் இந்த பூர்ணம் வந்து கொஞ்சம் ஜூஸியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து வேக வைக்கும்போது அந்த இன்னும் வந்து ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரொம்ப திக்காக வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து உள்ளே மெல்ட் ஆகாத மாதிரி அப்படியே இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பூர்ணம் வச்சதுக்கு பிறகு இப்போது கொஞ்சமாக கையில் நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். மாவு எடுத்துகிட்டு பின்னாடி பக்கம் ஓப்பனாக இருக்கலாம், அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த மாவை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நடுவில் வந்து குழியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் லேசாக எண்ணெய் தொட்டு தொட்டு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு நீங்கள் அதை எல்லாத்தையுமே வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அச்சு வச்சும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம பெரியவங்கள்லாம் பண்ணுற மாதிரி கையில் கூட அப்படியே நம்ம வந்து அச்சு கையிலே வந்து பிடிச்சு பண்ணலாம். ஆனால் அச்சில் வச்சு பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், செம சூப்பராக இருக்குல்ல. அதனால் நான் ஏன் அவங்கள வந்து கை வச்சு உள்ள மாவு வச்ச உடனே நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி முனையில் பாருங்கள் நல்லா அந்த கூர்கூராக இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சுருக்கணும். நம்ம வைக்கிற இட்லி பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஆயில் தடவின மாதிரி இருக்கணும். ஆயில் தடவிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா உள்ளே அடிக்கிட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக வேக வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றி தானே ஆல்ரெடி இந்த மாவை பிசைஞ்சோம், அதனால அதுவே வந்து பாதி மாவு வந்து வெந்துட்டுருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி நமக்கு கிடச்சிருக்கு. எங்கேயுமே வந்து அந்த அச்சு வந்து விரிசல் வரவே இல்லை, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் கூட பாருங்கள், அந்த வெள்ளை சிரப் கூட கசிஞ்சு எந்த பக்கமும் நமக்கு வெளியில் வரலை, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வேக வச்சு எடுத்ததுக்கு பிறகு ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வந்து ஆற வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் அந்த பின்னாடி கூட பாருங்கள் எந்த ஒரு விரிசலுமே இல்லை, கரெக்டான ஒரு சூப்பரான பதத்தில் இருக்கு இல்லையா. இதே மாதிரி கொழுக்கட்டை ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் உள்ள. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரொம்ப சிரப் அதாவது ரொம்ப திக்காக வைக்கலல்ல, நம்ம வந்து ஜூஸியாக இருக்கிற மாதிரி வச்சோம் உள்ள ஸ்டஃபிங்கு, அதனால தான் அது வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் மாவும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்ஃபெக்டான கொழுக்கட்டை ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thank you.